நம்ம சின்ன பொண்ணு லண்டனுக்கு போகுது, அதுக்காக அவங்க சங்கத்துல பிரியோபசார கூட்டம் இன்னைக்கு. அப்படியா? நாங்க ரெடிப்பா, வாங்க போலாம். இவங்க லீலா, தேவகி, லீலாவுடைய அக்கா. தேவகிக்கு கல்யாணம் ஆகுது, லீலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் தான் காரியதரிசி. ஐ ஆம் தி பிரைவேட் செக்ரட்டரி. அவருக்கு எல்லாம் தெரியும் ஐயா, அவர் நம்முடைய ஆப்த நண்பர். ஓஹோ, என்ன பண்றது? வியாபாரத்து இல்ல, வரவே முடியறது இல்ல. ஏன் நீங்களும் வாங்கல? போவோம். இறுதி பரீட்சை எழுதுவதற்காக இங்கிலாந்து செல்லும் மிஸ் லீலா. ஹலோ மிஸ் லீலா. மிஸ் லீலா வெற்றியுடன் திரும்பி வர வேண்டும் என்று நமது சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி, திரும்பி வந்ததும் லீலா என்றும் போல் பெண்கள் முன்னேற்றத்திற்கு உழைப்பார்கள் என்ற உறுதியுடன் இந்த மாலையை அணிவிக்கிறேன் உங்கள் சார்பில். சோழர்களே, அடுப்பூழும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற ஆணவ மொழி அழிந்து போய் கடல் கடந்தும் கல்வி கற்கிறார்கள் கன்னியர்கள் என்ற புதுமை பூத்துவிட்டது இன்று நாட்டில். இந்த எழுச்சியின் விளைவாகத்தான்
நான் மேல்நாடு செல்கிறேன். வெற்றியுடன் விரைவில் திரும்புகிறேன். உங்கள் வாழ்த்துக்கு என் வணக்கம். ஹலோ ஹலோ என்ன சார் பதில் இல்ல? நான் தான் ஸ்பீக். கோவிந்தா ஸ்பீக்கிங்க. என்னப்பா கோவிந்தா? அவங்க எல்லாம் எங்க? வீட்டுல யாரும் இல்லையா? இல்லையே. அவங்க எல்லாம் டீ பார்ட்டிக்கு போயிருக்காங்க. லீலா அம்மாவுக்கு டீ பார்ட்டி நடக்குது. அதுக்கு டீ பார்ட்டியா? ஏன்? ஏன்னா அவங்க லண்டனுக்கு போறாங்கல்ல, அதுக்காக. எப்போ வருவாங்க? அவங்க டீ பார்ட்டி முடிஞ்சுதான் வருவாங்க. கோவிந்தா கோவிந்தா இந்தாப்பா உன்னதாப்பா கோவிந்தா கோவிந்தா நீங்களா? ஆமாப்பா. வாங்க 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 வாங்க. என்னங்க ஊர்ல எல்லாம் சௌரியங்களா? இருக்காங்க. இப்பதான் வர்றீங்களா? அம்மா அம்மா சம்மந்தியா வந்திருக்காருங்க. அம்மா எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? ஐயா அம்மா நடையா நடக்கிறாரு. நீங்க தான் தைரியமா அனுப்ப மாட்டேங்கிறீங்களா? நீங்க என்ன பண்றது? அதுக்கும் நேரம் வர வேண்டாமா? அம்மா யஜமா வாங்க ரகுநாத். மாமா தேவகி சவிக்கமா? எப்ப மாமா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இல்ல தேவகி வாங்க. அங்க என்ன பேர்? அவர் எல்லாமே கோபமாவே இருக்கிறாரு. நீங்க ரெண்டு நாள் பொறுங்க. எப்படியாவது இந்த தடவை சமாதானப்படுத்தி தேவகி உங்களோட அனுப்பிக்கிறேன். ரெண்டு நாள் என்ன? ரெண்டு மாசம் பொறுத்திருக்கேன். லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீலா. இதோ வந்துட்டேன்ப்பா. என்னத்த வந்துட்டேன்ப்பா? ஏன்பா மாமா எத்தனை தடவை வந்துட்டாரு, இப்பவாவது அக்கால மாங்குடிக்கு அனுப்ப போறீங்களா இல்லையா? அக்காவை பத்தி தங்கச்சிக்கு தான் ரொம்ப கவலை. எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிட்டு இருக்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு டிலே பண்றீங்க. நீ என்ன வரேங்கா? உனக்கு எனக்கு உன் அன்பு. போயிட்டு வரேன்க்கா. இங்க வேலை காலி இருக்குதாமே, அதுக்காக வந்தோம். ஓஹோ சார், நான் உனக்கு சொல்றேன் கேக்குறீங்களா? சொல்லுப்பா. ஊர்லதான் உணவு பஞ்சம் சாஸ்தியா இருக்குது. நீங்க எல்லாம் போய் சும்மா கிடக்குற தரிசு நிலத்தை உழுதா உணவு பஞ்சம் போயிடுமே சார். அப்பா கருணாமூர்த்தி, உனக்கு என்னப்பா சம்பளம்? ஏன் சார் அதை நீங்க கேக்குறீங்க? அந்த வேலைக்கு நீங்க வந்துடவா? அறிவிருக்கா இல்லையா? வேலைக்கு வர்றது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல கியூ வரிசையில் நின்னு கத்துக்குங்க. மிஸ்டர் ஞானம், இந்த ஆளுகள் எல்லாம் கவனிச்சு அனுப்புங்க. சார் நான் சாட்டேன் சார்.
உனக்கு தான் கை நீட்டமா இருக்குதப்பா. கோயந்தா, என்ன சார்? ஏண்டா போர்டு எடுத்து மாட்டல? இந்த மாட்டேன் சார். ஒரு மாதிரி அனுக்கிற? ஆமா, இது நமக்கே நல்லா இருக்குதா? ஒரு மனுஷன் பாவம் எத்தனை தடவை நடையா நடக்கிறாரு. யார மறந்தே போயிட்டீங்களா? தேவகியுடைய மாமனார தான் சொல்றேன். இன்னொரு தடவை அதை பத்தி பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். அது என்னமோ, தேவகி அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதான் நியாயம். தேவகி மாளிகையில வாழ்ந்த பெண்ணு, அங்க போய் மண் குடிசையில வாட நான் சம்மதிக்க மாட்டேன். பொண்ண கொடுத்த நாம எப்படியும் ஒரு நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு அனுப்பத்தானே வேணும். நீ சும்மா கிட, பெண்ணத்தான் கொடுத்தோம், கண்ணையும் கொடுத்து விடல. தேவகியை என்னாட்ட வச்சு கௌரவமா காப்பாத்த யோக்கியம் இருக்கா அதற்கு? நீ இதெல்லாம் தலையிடாது, பேசாம. என்ன பேச்சுங்க இது? என் குடும்ப ஸ்திதியை பத்தி நீங்க தானா சொல்லணும்? ஆமையா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பெண்டாட்டு வேணும்னா அவன் இங்க வந்திருக்க சொல்லு, தேவைக்கு அங்க அனுப்புறதுங்கிறத அடியோட மறந்துருங்க. கணவே மனைவி வீட்டுல காலம் தள்ளணும். கபோதி கூட மானம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஏன் அவ்வளவு பெரிய பணக்காரர் இந்த ஏழை வீட்டுல எப்படி இருக்கிறதுன்னு கவலைப்படுறாரோ, நிலையில்லாத பணத்தை பத்தி அவன் கவலைப்படல, மான மரியாதையை பத்தி தான் கவலைப்படும். மான மரியாதை உள்ளவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிறது, இங்க வேலை இல்லையே. வேற கல்யாணமா? பழைய காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, துரைக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆனது. இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிறதே பாவம் இல்லையா? அது எப்பவோ நடந்தது, இப்ப எனக்கு பால் விவாகத்துல நம்பிக்கை கூட கிடையாது. அம்மா அம்மா, அப்பா பேசுறது கேட்டியா? அவரா பேசுறாரு, பணம் பேசுறது. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான வார்த்தைமா. பணம் வந்தா குணம் மாறிடும். அது உங்க அப்பாவுக்கு மட்டும் விதி விலக்கா? நம்பிடாதீங்க, ஏழையா இருந்தத கூட இல்ல, அண்ணன் தம்பிய போல பழகினோமே. அது ரகுநாத் பயமுடும். பெரிய பெரிய கலெக்டர் எல்லாம் என் பேர் சொல்ல பயப்படுறான். என்ன சர்வ சாதாரண சொல்லிட்டியே, என்ன சோறு இல்லாத்தனால திமிர் மட்டும் அடங்கல. திமிரா? யாருக்கு திமிர்? பழகின தோஷத்தையும் மறந்து, பாலியத்திலே செஞ்சு வச்ச கல்யாணத்தையும் மறந்து, பணக்காரனாயிட்டேங்கிற மனதையில உனக்கு இல்ல பிடிச்சிருக்கு பண திமிர். யார பார்த்தப்படி சொன்னேன்? கோவிந்தா, இவனை கழுத்தை பிடிச்சி வழி தர்றான். யாருங்க இடியட்? யாருக்கும் கஷ்டம் வேண்டாம், நானே போறேன். அம்மா அம்மா, மாமா போறாரு. இது அவருக்கு தெரிஞ்சா மனசு எவ்வளவு வேதனைப்படும். நான் மாமா கூப்பிடுறேன். இதுவா தேவகி, இப்ப போகாது. உங்க அப்பா நெருப்பு நிறுத்தி ஒரு போல இருக்காரு. தேவகி, தேவகி, அவனுக்கு மாணவ மரியாதையும் பெருசா போட்டா. நீ இங்க ஆனந்த லட்சுமியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. நீயே சொல்லு, உன்னை அனுப்ப சொல்லி தடவைக்கு தடவை உயிரை வாங்குறானே, அந்த தருத்தர் நாராயண வீட்டுல போய் இருக்கிறது உனக்கு சம்மதமா? முதல்ல இதுல என்னப்பா சந்தேகம்? என்ன சொன்ன? ஏது இந்த பெண்களுக்கு இடம் கொடுக்கறதே பெரிய தப்பு போல இருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த தாயும் தகப்பரும் தாழ்வும் எங்கேயே கிடக்கிற தரித்திரம் பிடிச்சவனுக்கு உயர்வா? அப்படித்தானே அப்பா, பெண்களுக்கு புருஷன் தானே தெய்வம். ஆமா ஆமா, ரெண்டாட்டி வீட்டுல வந்து இருக்கிறது கேவலம் கிறானே, இது நமக்கு அகௌரவம் இல்ல? இதுதான் கௌரவம். சிலரை போல மாமனார் வீடே கதியும் இல்லாம தன் கையாலேயே உழைச்சு சாப்பிடணுங்கிற புருஷன் நான் அடைஞ்சிருக்கேனே, இது கௌரவம் இல்லையா? நீ சொல்றது நியாயம் இல்லாம. என்ன நியாயத்தை கழுவிட்ட நீ? பெரிய ஜட்ஜி பொண்டாட்டி மாதிரி சுத்த ஆண்டி போயாவே. ஏன் இப்படி ஆத்திரத்துல? அவர் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு, அதையாவது கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? என்னத்தை செஞ்சு விட்டாரு?
பத்து வருஷத்துக்கு முன்னால நம்ம பட்டணத்துக்கு வர்றதுக்கு செலவுக்கு கொடுத்தது அவர்தானே. அந்த கைராசி தான் நம்ம அதிர்ஷ்டத்துக்கு காரணம். மகா கைராசி கண்டுதான் கைராசி கைராசி உள்ளவர் தான் இப்படி காத்துல பறக்கிறாரோ தேவகி இங்க அனுப்புறதுங்கிறது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆமா தேவகி ஊர் சிரிக்கும் நீ அந்த ஓட்ட குடிசையில வாழ்ந்தா ஞாபகம் இருக்கட்டும். அம்மா நீங்க சொல்றபடி நான் இங்கேயே வாழாவிட்டே கிடந்த அப்ப ஊர் சிரிக்காத வளத்த பெருமையை சொல்றீங்களே. உங்க மகளை புருஷனுக்கு துரோகம் பண்ணின பாபத்துக்கு ஆளாக்குறதா நான் நீங்க பெற்ற பெருமை. என் நிலையில நீ இருந்த என்னமா செய்வ சொல்லுமா தேவகி. அழகா கண்ணு மேலாட்டியலையர் விமானம் கண்டார் மோட்டார் கண்டார் ரயிலை கண்டார் இங்கிருக்கும் நாம் எல்லாம் இட்டிலியும் சட்டினியும் ஸ்பெஷல் தோசையை தவிர வேறென்ன கண்டோம். இன்று ஆறவும் சுரேஷன் வந்து அதற்கும் திண்டாடுகிறோம் திண்டாடுகிறோம். பட்டியாலே வாடுகிறோம் தாழும் உலகிலே வேலை கடத்திலே ஆனால் தன்னை கண்டால் போராவாயாடுகிறோம் வீணே மண்ணீராடுகிறோம். பட்டியாலே வாடுகிறோம் தாழும் உலகிலே வேலை கடத்திலே ஆனால் தன்னை கண்டால் போராவாயாடுகிறோம் வீணே மண்ணீராடுகிறோம். படித்தாலே போதுமா மூளைகளுமே காசு கேட்டவே படித்தாலே போதுமா மூளைகளுமே காசு கேட்டவே ஏனோ உன்னை சொன்னால் நீய வாழாட்டுறாய் வீணே என்ன காயிறாய். என்னையும் படித்து விட்டு எத்தனையோ பேர் போட்டல் தருவரானா அந்த ஒரு வேலையில் நாம் கண்டோமில்லை ஆனாலும் புஷ்கோட்டில் குறைச்சலில்லே சுகமாக வாழவே ஆசை புறையிலே மூளை தருகிலே சுகமாக வாழவே ஆசை புறையிலே மூளை தருகிலே ஆனால் தன்னை கண்டால் போராவாயாடுகிறோம் வீணே மண்டிதாடுகிறோம். பட்டியாலே வாடுகிறோம் பாடு உலகிலே வேலை கிடைக்கலே. நிறுத்துடா பாட்டி நிறுத்துடா. என்னடா கண்ணுக்குட்டி வேலை கிடைக்காட்டி போனா போகுது பானைய தட்டி தட்டி கையில வலிக்குது வயிறு பசிக்குதப்பா ஹோட்டலுக்கு போல வாங்கப்பா. ஆமாப்பா அதே நம்ம மூர்த்தி சப்ளைப்பா இன்னைக்கு முதலாளி ஐயா நாளைக்கு தான் வருவாருன்னு காரியதரிசியே சொன்னாருங்க. அம்மா கவலை இல்லாம போலாங்க. இந்தா இந்த விலாசத்தை பத்திரமா வச்சுக்கோ. சொல்லுமா நான் எப்படியாவது சமாதானம் செய்துக்கிறேன்மா. என்ன நல்ல விதமா முடியும் நீ சந்தோஷமா போம்மா. கோபால் பத்திரமா ரயில் ஏத்திட்டு ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும். சரிங்க. லீலா மை டியர் லீலா என்ன விட்டுட்டு லண்டனுக்கு போயிட்டியே நீ ஏன் இப்படி போன? லீலா
உன்னை நினைச்சு நினைச்சு என் மூளை ரோல் ஆகுது. எத்தனை நாளா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் லீலா. ஏன் என்ன டீலாவில விடுற லீலா? உன் கண்ணுக்குத்தான் என்ன கூர்மை, இன்ஜெக்ஷன் ஊசி மாதிரி காயம் பூசின உடறதுதான். ஆனாலையும் உள்ளத்தை காயம் பண்றியே. ஐயே, கொடி மாதிரி உடம்பு, வளத்தண்டு மாதிரி காலு, நிலவ போல முகம், மீன் மாதிரி கண்ணு, எள்ளுப்பு மாதிரி மூக்கு, வண்டு மாதிரி கூந்தல், பாம்பு மாதிரி ஜட. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு சார். நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே படமாயிட்டங்க சார். பாம்பு மாறி சடை, மீனு மாறி கண்ணு சார், செடி மாறி உடம்பு. சார் தந்தி கையெழுத்து எந்த நம்பர்? 144. சார் காஃபிக்கு சேஞ்ச். சேஞ்ச் அண்ணன் போயிட்டாரு. ஓ மை காட், பிரதர் எப்படி பிரதர் செத்துங்க? உங்க அம்மா செத்துட்டாங்க. ஓ மை அண்ணா, நல்ல அண்ணா, ஆத்து வெடிச்சிடுமோ பிரதர். செக்ரட்டரி சார், அவன் போட்டான கூட்டல, அதுக்கு ஏன் சார் அழுதீங்க? சிரிச்சா சில்ல கேப்பான, அதனால மேட்டரே சேஞ்ச் பண்ணிட்டேன். போகும் தேவகி. உண்டுமா பாத்தியா, தேவகி லீலாவுக்கு கொடுத்துட்டதல்ல, அதுக்காக தேவகிக்கு வாங்கிட்டு வந்தேன். தேவகி நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்குதுங்க. வைரம் தானே சின்ன என்ன, உங்களாட்டம் கண்ணாடி கல்லா வாங்குவாங்க. தேவகி எங்க? தேவகி என்ன இது எங்கடா? தேவகி அருங்க அருங்க, என்னடா ஓடுற? இல்லம்மா தேவகி எங்க? அவன் மாய் குடிக்கு. மாய் குடிக்கா? உங்களை கேட்காமல வெரி சாரி. அந்த மானம் கட்டம் விட்டுக்கா, நான் எப்ப வெளியே தலைவர்கள் எதிர்பார்த்துங்களா? இல்லைங்க, நீங்க உடனே திரும்ப மாட்டீங்கன்னு நினைச்சுதான். அவமானம், அவமானம், ரொம்ப கேவலம். நம்ம கௌரவமே பறந்து போச்சு. ஆமா காக்கா சேகா, ஞானா நான் இன்னைக்கு ஆபீஸ் வரல, நீ போ வீட்டுல. உப்பையில கிடந்த உங்களை எல்லாம் கோபுரத்துல ஏற்றிருச்சம் பாரு, அது என் தப்பு? ஏன் நீ ஓடுறதானே, எவ்வளவு துணி இருந்தா பெத்தவன கூட கேட்காம ஒரு பெண்ணு இப்படி ஓடுவான்? பெத்தவங்களை கட்டிட்டு தாங்க போச்சு. அவ எங்க ஓடிட்டா? புருஷன் வீட்டுக்குதான் போயிருக்கா. புருஷன் எனக்கு வேலைக்காரனா கூட இருக்க லாயக்கு இல்லாதவன். நீங்க நினைச்சா உங்க மருமகளை லட்சாதிபதி ஆக்கலாம். என்ன இருந்தாலும் அவன் உங்க மக இல்லையா? மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு பெரியவங்க லட்சணம். மன்னிப்பு? நான் அவ்வளவு சொல்லி என் வார்த்தை மீறி போன அடங்காப்படா இருக்கா மன்னிப்பு? கொஞ்சம்மா இனி தேவகை பத்தி ஒரு எழுத்து கூட எங்கிட்ட பேசாது. ஐயோ அப்படி சொல்லாரு, அவ எக்கேடு கட்டாலும் சரி எனக்கு கவலையே இல்லை. ரத்த பாசம் கூட அத்து போச்சு. ஆமா ரத்த பாசம் கூட அத்து போச்சு. எனக்கு ரெண்டு பெண் இல்ல, ஒரே பெண் தான் தேவகி. அவ பேரே இனி என் காதல விடக்கூடாது. அவ செத்து மறைஞ்சு சாம்பல போயிட்டான். அம்மா அம்மா, அவன் வாத நோய் பிடிச்சவன், அவன் வண்டியில ஏறாதீங்க. என் வண்டியில ஏறுங்கம்மா.
நம்ம வண்டிக்கு வாங்கம்மா. இந்த வண்டியில வைப்பா, எங்கேயாச்சும் வண்டியை கொண்டு போய் கமுத்துடுவான். பச்சைவாதம் முடிச்சவன். ஆமா, எப்படி திடீர்னு ஏற்பட்டது? அந்த வயித்தறிச்சில ஏமா கிளப்புறீங்க. ஒரு நாள் வெளியூர் போனேன், திரும்பி வர்றப்ப இருட்டி போச்சு. அதோட காத்து மழை இடி மின்னல் எல்லாம் உண்ணா வந்துட்டு என்னால தாங்க முடியல. வழியில அப்படியே விழுந்துட்டேன், நினைப்பே இல்ல. காலம் வர முடிச்சு பார்த்தா கேதி இதுதான். இது யார விட்டுது? ஆமா, என்னத்தான் விதி கெட்டியா பிடிச்சுக்கிட்டது. வேட்டை வந்தாச்சுமா? கீழே வீதி போட்டு உன்னால தூக்க முடியுமாப்பா? மெதுவா கொண்டா.
நம்ம பார்ட்னர் தனபால் இருந்தாரு, அவர் மகனுங்க. அவர் இறந்து போகும்போது பையனை காப்பாத்துறது உங்க பொறுப்புன்னு ஒப்பிச்சுட்டாரு. நிறைய சொத்து இருக்கு. அதனால நம்ம சின்ன பொண்ணு லீலாவ கல்யாணம் பண்ணி கொடுத்து இவனை வீட்டோட வச்சுக்கலாம் இருக்கேன். இந்த பையனுக்குங்கடா ஏங்க, லீலா லண்டனுக்கு போய் படிக்க பொண்ணாச்ச, பையன் முட்டாள்தானுங்க, ஆனா பணம் நிறைய இருக்கு. கொண்டு போய் கொடுக்க சொல்லி பெரியம்மா கொடுத்தாங்க. மகனுக்கு வரிசை அனுப்புறியா? அவ்வளவு மண்டத்துவரா மாநாட்டம் உனக்கு? அம்மா பேர்ல நீங்க இப்படி கோவிக்கப்படாது. பெண்ணுக்கு கொடுத்து அனுப்புறாங்க, ஆனா உங்களை கேட்காம செய்தது தப்பு. அவரும் செத்து போயிட்டாரு. அந்த பையனும் தொழில் செஞ்சு சம்பாதிக்க முடியாத முடமாயிட்டான். இந்த நிலையில தேவிக அங்க இருந்து எப்படி காலம் கழிப்பா? என் நம்பத்துக்கு அவமானம் உண்டாக்குனாலு உன் மக அவ சாகட்டும். ஒரு தகப்பனார் பேசுற பேச்சா இது? குஞ்சம்மா பேசாதே, தேவையை பத்தி ஒரு எழுத்து கூட என்னோட பேசாதே. மரியாதையை சொல்றேன், தேவைக்காக பறிஞ்சுக்கிட்டு சிறு ஓசை கூட கிளம்ப கூடாது. அவளுக்காக இங்கிருந்து ஒரு துரும்பு கூட அசைக்கூடாது. அந்த பாவி வீட்டுல அறியெடுத்து வைக்க உனக்கு மனசு வருதா? சொல்லாதே, நினைச்சாதே. பாவம் ஆத்திரத்துல அப்படி நடந்துகிட்டார் அப்பா. என்ன இருந்தாலும் மகள்ங்கிற பாசம் போயிடுமா? மோசக்கார, அவங்கிட்ட பாசத்தை எதிர்பார்க்கிறையா? எவ்வளவு கல்லுங்க இருந்தா எங்க அப்பா சாவுக்கு கூட வராம இருப்பான். இப்ப என் நிலைமையை பார்த்தா நிச்சயம் மனவரங்குவாரு. அது என்னமோ எனக்கு தெரியாது. என்னங்க சொல்றத கேளுங்க, இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வா சொல்லுங்க. அப்புறம் உனக்கு யார் சொல்றது? இஷ்டப்படி செய். ஆசையத்தான் இருக்காக கெடுப்பானே, போயிட்டு வா. ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதுமையான பலன்கள் காணப்படுகின்றன. அதிகார வகையில் திடீர் முன்னேற்றம், இடமாற்றம் ஏற்படும். ஜனங்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுவார்கள். குட் லக், பல 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 பேஸ். மூணு அருமையான பலன்கள் சாரா. குட் மார்னிங் சார். ஏய், அன்னைக்கு பார்த்தது நீ தானே? ஞாபகம் இல்லை. ஒரு நாளைக்கு நான் எத்தனையோ பேரை பாக்குறேன். அப்படி சொல்லாத, எத்தனை பேர் பாக்கெட் பாக்குறேன்னு சொல்லு. பிக் பாக்கெட். யாரு பிக் பாக்கெட்? நானா? ஆமா, நீதான். படிக்காத பஞ்ச பசங்க தேவாரமா பிக் பாக்கெட் அடிக்கிறான். நீ படிச்சிருக்க, கொஞ்சம் கௌரவமா அடிக்கிற. ஆமாமா, பஞ்ச பசங்க அடிப்பது கேவல பிக் பாக்கெட். என்ன போல படிச்சவங்க அடிப்பது
கௌரவமான பிக்கா. அப்படி சொல்லு அப்படி சொல்லு. கையில பணத்தையும் வச்சுக்கிட்ட பெரிய மனுஷங்களை காக்கா பிடிச்சுக்கிட்டு ஒன்ன போல இருக்கிறவங்க அடிக்கிறாங்களே அது என்ன பாக்கட்டு. ஐயே மகா புத்திசாலி. அப்ப ஒரு வேலை கொடுங்க உடனே வெளியே போயிரு. ஓடாண்ணா தாவா. மூளை இருக்கா என்ன சொன்னீங்க மூளை இருக்கான்னு உனக்கு வேணுமா வேண்டாம் இவர் யாரும் உள்ள அனுப்புறது என்ன கேட்காம யாரையும் உள்ள அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல நீங்க சொல்லலையே இல்ல சார் சொல்ல நல்லா அடிபட்டுதா பரவாயில்ல வாரப்பலன் நம்பர் ஒன் அதிகார வகையில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும் என்ன உளற ஒண்ணு இல்லைங்க வார பலன் படிச்சீங்களே அது கோட்டெல்லாம் சாரி கோச்சிக்காதுங்க இருங்க டை திரி பண்ணு உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லை வெளியே போ கேக்குற சார் கப்பல் ஜலவுஷா வந்தாச்சா வந்தாச்சா அன்லோடிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் போ முதலாளிக்கு அந்தரங்க காரியதரிசியும் இவர்தான் வருங்கால மாப்பிளையே இவர் தானே முதலாளிக்கா நான் தான் இவருக்கு அட்ஜஸ்ட் எனக்கு கூண்டரிக்கு வேணாம் இப்போ ஐயா கிட்ட கொஞ்சம் சொன்னா ஆழப்பார் பாச்சு என்ன உட்கார்ந்துட்ட சரி நிக்கிறேன் போடா போடாண்ணா மாட்டேன்னா மாட்டியா தேவைக்கு இங்க வேலை உங்க தேவைக்கு மாட்டாங்க மாதிரி வீடு அதிகாரம் அந்தஸ்து ஆளு அம்பு இப்படி அழைக்கப்படுத்திட்டு ஒரு அன்னக்கார பையனை நம்பிக்கிட்டு ஓடனே இப்ப எங்க வந்தனே ஓ நிக்காதே அம்மா அப்படி சொல்லாங்க ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க நிக்காது போ செல்வமா வளர்ந்த என் மகன் இப்படி சீரழிச்சு வந்திருக்கிறேன் இல்லாதவன் வீட்டு பொண்ணு மாதிரி நிக்கிறத பார்த்தா என் பெத்த வயிறே துடிக்குது நீங்க என்ன மரமா கருங்கல்லா உங்களுக்கு இறக்கவே இல்லையா இப்படி என்ன உலகத்தில் செய்யாத குத்துட்டு அவசியம் வாங்க மூடு அம்மா உன் மகன் சேர்ந்துக்கிட்டு என் அந்தஸ்து உடைச்சிருந்தீங்க அதை கிணம் கூட அவங்க நிக்க கூடாது அவங்க நிக்கிற யாராவது பார்த்தா ஒன்னு இருக்கிற என் கௌரவம் போயிடும் உங்க மக ஒரு வண்டிக்கார மனைவிங்கும் போது அப்ப உங்க கௌரவம் போயிடாது அப்ப வண்டிக்கார மனைவி நொண்டிப்பைய மனைவி இப்பதான் நான் சிரிக்கிறேன் என் உள்ள சிரிக்குது உன்னை கண்டு ஊர் சிரிக்கிறத பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்பா உங்களை கேட்காம வாங்கிடுச்சு போனதுக்காக இப்படி எங்களை ஆனாலும் எவ்வளவுதாமா மன்னிச்சிருங்கப்பா பயணத்துக்கு என் உயிர் உள்ளவருக்கு அவளை கஷ்டப்பட விட
போனதும் சொல்லக்கூடாது.
ஏன் தெரியுமோ? என்னையா விஷயம் இப்படின்னு லீலாவுக்கு தெரிஞ்சா குடும்பத்துல வீண் குழப்பம் தானே வரும். அது நியாயம் தானுங்களே. எது நியாயம்? லீலாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க சொல்றது. சரி, காலையில நான் ஏரோட்டமுக்கு வர முடியாது, நீரே போய் லீலாவை அழைச்சுக்கிட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறோம், மாலைகள் எல்லாம் வாங்கி போட்டு நானே கூட அழைச்சுக்கிட்டு வந்துடுறேன். வண்டியில இருந்து கீழே விழுந்து நல்லா அடிபட்டுமா? ஜாக்கிரதையா பாத்துங்கம்மா. அம்மா, வாதனோடு உள்ள காலிலேயே காயம் பட்டிருக்கு. சொத்தப்படுத்தணுமானா 100 ரூபாய்க்கு மேல செலவாகும். கணக்கிறவை பார்க்காம செய்தாத்தான் காய ஆறும். நான் நாளைக்கு வரேன். அம்மா வா தங்கம். வா வா. ஐயாவுக்கு எப்படிதான் இருக்குது? அப்படித்தான் இருக்குது. ஐயோ பாவம், நீங்களும் வந்தாப்புல இருந்து உங்க மகனத்தெல்லாம் வந்து டாக்டர் கொடுத்துட்டீங்க, ஆனா ஐயாவுக்கு இன்னும் சௌகரியம் ஆகலையே. தங்கம், எனக்கு ஒரு ஒத்தாசி செய்யறியா? என்ன செய்யணும்? இரு வர்றேன். டாக்டர் என்னங்க சொன்னாரு? என்ன சொன்னாரு? சௌக்கியமாயிடுன்னுதான் அவரும் சொல்றாரு. இந்த இதை விட்டு பணம் கொண்டாந்து கொடு. என்ன இது, இதை விற்கலாமா? அவர் உடம்ப கூட இது பெருசா? என்ன வேலை செய்த கழட்டலாமா? இத பாருங்க தேவதி. நீங்க ஏங்க வருத்தப்படுறீங்க? எப்படியாவது உங்க உடம்பு சௌக்கியம் ஆயிட்டா அதையும் எனக்கு ஆனந்தம், அதையும் எனக்கு நகை நட்டு எல்லாம். இந்த மாதிரி கஷ்டம் லீலா லண்டன்ல இருந்து வர்ற வரையிலையும் தான். அவ வந்துட்டா என்ன பார்க்க ஒரு அடியும் வருவா. அம்மா அம்மா, அக்கா நிறத்துக்கு இந்த கலர் நேரத்தா இருக்கம்மா. இல்லம்மா. ஏமா, அக்கா ஊருக்கு போனோம் எத்தனை சார் சேர்த்துக்கிட்டு போயிருக்குமா? 4 5. 4 போதுமாமா? அது நமக்கு இருக்கிற பணத்துக்கு அக்காளுக்கு 40 சாரீஸ் வாங்கி கொடுக்கலாமே. அது போகட்டும். அத்தனைக்கு நம்ம பிரசன்டேஷன் செஞ்சீங்க. மோட்டார் கார் வாங்கி தரதாக அப்பா சொல்லி இருக்காரு. சொல்லி இருக்காரா? பேஷ், பணத்தை முளைக்க போடுங்க. கருமி எதுக்கா வந்து பணம் சேர்த்த? அக்கா ஊருக்கு போனது நான் மட்டும் இருந்திருந்தா இந்த வீட்டையே மாங்குடிக்கு தூக்கி அனுப்பிச்சிருப்ப. அப்பா அப்பா, இன்னைக்கு அக்காவை பார்க்க மாங்குடிக்கு போலன்னு சொன்னீங்களே, ஒண்ணையும் காணுமப்பா. நீதான் அக்கா அக்கான்னு ஆவிய போக்கிக்கிற. அவ என்னமோ புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்க. அதைத்தானப்பா நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்ப போறது மாங்குடிக்கு சொல்லுங்கப்பா. பறக்காத லீலா, புருஷன் வீட்டுக்கு போனவ 10 நாள் ஆனந்தமா இருக்கட்டுமே. கொஞ்சமா இப்போ உங்க வேலைக்கு போய்ப்பார். நான் போனா வருத்தமா வரப்போகுது. நீயே ஓடணும். நானே லெட்டர் எழுதி அவங்க 2 பேரும் இங்க வரவழைக்கிறேன். போதுமா? இந்த வியாதிக்காக என்னால முடிஞ்சதெல்லாம் செய்து பார்த்துட்டேன், குணமாகல. வேற டாக்டர் கிட்ட போனாலும் உங்களுக்கு வீண் சிரமம் தான். அப்போ இப்படியே இருக்க வேண்டியதானே டாக்டர்? நாட்டு வைத்தியம் பார்த்தா ஒருவேளை இந்த வியாதி குணமானாலும் ஆயிடலாம். அதை செஞ்சு பாருங்களேன். இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்து உருப்பிட்டாச்சு, நாட்டு வைத்தியம் வேற பார்க்க சொல்றாரு. அதையும் செய்து பார்த்துருவோம். எங்க இருந்து செய்த வண்டி மாடு நகநட்டி எல்லாம் போச்சு, வீட்டையும் விட்டாச்சு. அவன் எப்ப காலி பண்ணுங்கிறான். இப்ப சோத்துக்கே வழியை காணோம். நீ நாட்டு வைத்தியம் பார்க்க அலையற. உங்களுக்கு ஏன் அந்த கவலை? 4 வீடு வேற செஞ்சாவது நாட்டு வைத்தியம் பார்ப்போம். என்ன
நீ கூலி வேலை செய்யவா. செஞ்ச என்ன, உங்க உடம்பு சௌரியம் வர வரையில எனக்கு கஷ்டங்கிறதே கிடையாது. நீங்க சுகமடைஞ்சா அதுவே எனக்கு சுகம். வாஸ்தவம் தான், நல்ல வீடா கிடைக்கணுமே. அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்க மாட்டேன். பூலோகத்துல புண்ணியமானுக்கா குறைச்சல். அரடே, யாரு கோபுவா? வாங்க வாங்க. ஆச்சரியமா இருக்கே. எதப்பா ஆச்சரியம்? நான் இங்க வந்ததா அல்லது பூலோகத்துல புண்ணியமா இருக்கிறதா? ரெண்டும் தான். என்ன இப்படி திடீர்னு? மறுபடியும் உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடம்பு அப்படியேதான் இருக்குது. அதோட தரித்திரமும் சேர்ந்துகிட்டு தாண்டவம் ஆகுது. என்னப்பா துரை, சுத்த பூலா இருக்கிறியே. எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்க கூடாதோ? ஏன், நான் உதவி செய்ய மாட்டேன். எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? மனுஷன் பிறவி எடுத்தது மத்தவங்களுக்கு காத்தான். முடிஞ்சதோ முடியலையோ முயற்சி செஞ்சு பாத்துக்க வேண்டியது. ஆமா, அதுதான் தேவகி கூலி வேலை செய்து வைத்தியம் பாக்குறேங்கிற. கூலி வேலையா? கூட கூடவே கூட. கூலி வேலைன்னு கேவலமா? நமக்காகத்தானே நம்ம பாடுபடுறோம். சரியான தத்துவம். ஒரு வீடு இருக்கு, ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் அங்க வேலை பார்க்கட்டுமே? யார் வீடு? அதை பத்தி உனக்கு என்ன பாக்கவில? ஏன் நம்ம வீடுன்னு வச்சுக்கீங்க? நான் எதுவுமே சும்மா சொல்லக்கூடிய இல்லை. என் சிஸ்டர் இஷ்டம் தானே? என்ன தேவகி, நீங்க கஷ்டப்படாம இருந்தா சரிதான். நாங்கள் அப்படின்னு இருக்கணும். பர்த்தாவு கேட்ட பதிவுங்க துரை. அப்படின்னா இன்னைக்கே வேலை கிடைச்ச மாதிரி. அவனை வரட்டுமா? நம்ம லீலா லண்டன்ல இருந்து வந்த பிறகு நீங்க பார்க்கவே இல்லையா? இவங்க எல்லாம் நடரகலா மன்றத்தை சேர்ந்தவங்க. நம்ம லீலாவை பார்க்க வந்திருக்காங்க. ஆமா பாரு, இதெல்லாம் தெரியுது உனக்கு யாருன்னு? இவங்கதான் மன்றத்து தலைவி மனோர்மணி அம்மையார். இவங்கதான் மிஸ் லீலா. மாதத்தங்கத்துல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு செய்திருக்கோம். அதுக்கு நீங்க தலைமை வகிக்கணும். நானா? நான் எதுக்குங்க? நீ ஒண்ணு டான்ஸ் ஆட வேண்டாம். அது தெரியும். வேற யாரையாவது பாருங்களேன். நாங்க உங்களையே தீர்மானிச்சுட்டோம். நான் நாளைக்கு மாங்குடி போகணும். வந்ததுல இருந்து அக்காவை பார்க்கவே இல்லை. நாளைக்கு போறதா இருக்கேன். அதுக்கு என்னம்மா, நான் தான் லெட்டர் எழுதி வர வைக்கிறேங்கிறனே. ஆமாங்க, நீங்க தயவு செய்து ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஒத்துக்கிறது என்னங்க? நான் அனுப்பிச்சுக்கிறேன் லீலாவ, நீ போய் அரேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நாங்க புறப்படுறோம். தலைவர் லீலா மாதர் முன்னேற்றம் பற்றி பேசுவார்கள். இந்த நிகழ்ச்சி அறியாமையில் சிக்கிய ஆண்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. பெண்களின் சார்பாக நான் பெருமை அடைகிறேன். கணவனிடத்தில் மனைவி கணக்கு கேட்பது தப்பா? புருஷன் விவகாரத்தில் மனைவி தலையிடுவது தவறா? இத்தகைய அநியாயம் இன்னும் நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆண்களின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல. பெண்களுக்கு சமத்துவம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்பதே நமது நோக்கம். இதை நான் பலமாக ஆட்சேபிக்கிறேன். பெண்களின் சுதந்திரம் என்பது ஆண்களை அவமதிப்பதற்காக அல்ல என்பதை அம்மையார் அவர்களுக்கு ஞாபகம் விட்டு ஆசைப்படுகிறேன். ஆபீஸில் சோர்வடைந்த கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி வீட்டில் இல்லாமல் சம உரிமை சுதந்திரம் என்ற பெயரால் கண்ட பெண்களுடன் கூடி பிங்பாங் உருட்டுவதும் பேட்மிண்டன் ஆடுவதும் சீட்டாட்டம் போடுவதும் அரசு மொழி பேசுவதும் தான் பெண்களின் சுதந்திரமா? பெண்கள் சமத்துவமா என்று நான் கேட்கிறேன். பெண்கள் கூட்டத்தில் நீங்கள் பேசக்கூடாது, இது எங்களுக்கு அவமானம். நீ யாரு? ஒரு பணக்கார பெண்ணு, மதிப்புள்ள குடும்பம், அது பேசும்போது உன்னை யாரு குறுக்கே வந்து குலைச்சு சொன்னது? கீழே முடியாது. ராஜாவை பேச சொல்லு. இடுப்பு நல்லா வெட்டு.
ஓ வாயிலே ஓ ராமண்டோ இனி பெருமாவே. அளவே மருந்து காணி ஏற்பட்டது. சாப்பாட்டையும் மருந்து மாதிரி ஆக்கிட்டா தான் உடம்புக்கு நல்லது. என்னடிங்க செலவுக்கு பணம் இன்னைக்கு கிடையாது இல்ல நாளைக்கு ஆச்சு. நான் கூட நாளைக்கு சாப்பிட்டுக்குவேன். ஆனா நோயாளியான அவரு பசி பொறுக்க மாட்டாருமா. பொறுத்தலான எல்லாத்தையும் பிச்சை எடுத்து போடு. சாலிய சதா பணம் பணம் எவ்வளவா போச்சு. சரி வேலை பாரு. என் மனசுதான் உனக்கு தெரியுமே. ரொம்ப இளைய மனசு. எதை கண்டாலும் இளைய துறையுது. நீ உன் கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது என் மனசு துடியா துடிச்சு போச்சு. பாப்பா கிட்ட சண்டை போட்டு உன் சம்பள பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த உங்க நல்லெண்ணத்துக்கு என்னோட நன்றி. நன்றி உடக்கலவோடு இருந்த என்ன பிரயோஜனம். உன் மனசும் இழகிட்டா. என்னது ஒண்ணுமில்ல. இதெல்லாம் சொல்லியா புரியணும் தேவகி. நீ பணக்கார வீட்டுல பிறந்து தரித்திர நெருப்புல புழுவா துடிக்கிற. நீ சுகப்படணுங்கிற ஆசையில நானும் துடியா துடிக்கிறேன். பணம் கொடுத்தாங்களா? அப்பளா கொடுப்பா. இவ்வளவோ சொல்லி கேட்டு பார்த்தேன், மனசு இறங்கல. அப்புறம் நான் இனிமே அவ வீட்டுல வேலை செய்ய போறதில்ல. மேலதீக்கிற ஒரு வீட்டுல கடைக்கணிக்கு போய் சாமான் வாங்கி கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. இன்னும் ரெண்டு வீட்லயும் வேலை இருக்குன்னாங்க. அவங்கதான் அந்த அரிசியும் 60 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. நீங்க பசியா இருப்பீங்கன்னு பழம் வாங்கியாங்க. இதை பாத்துருங்க, சீக்கிரம் சமைச்சிடறேன். மாங்குடிக்கு இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலாம்னு ஏமாத்திக்கிட்டே வரீங்களே. முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க, நானாவது போறேன். போறமா, அவசரப்படாது. அக்காவை நீ மட்டும் பார்த்த போதுமா? எனக்கு ஆசை இருக்காதா? நானும் வர்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். அதே ஐயா மனசு மாறிட்டது. என்னடா இங்க என்னடா? இல்ல நீங்க நேரம் ஆபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து எங்களுக்கு தெரியாதா? கழுத அப்பா என்னைக்கு போறது நிச்சயமா சொன்னாதான். அதோட பேனா கூடமா, ஆபீஸ் போகணும். நான் டைமே போச்சு சொன்னாதான். சரி நாளைக்கு போலாம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப இருக்கு உன்னோட. இன்பம் காண்டி நானும் எங்கும் போலும் நாளும் சோதரியோடு கொண்டோடு கொண்டாடி அது தீரவே தேடி அத்தாலும் பார்த்ததெல்லாம் இதனேற்றிய
நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்
அது உங்களுக்கு அந்த மாதிரி போலாம். ஃபுல் மூனுக்கு பெல்லாரி ஹாஃப் மூன் ஹாஃப் அப்புறம் அம்மா வார்த்தை அன்னைக்கு நம்ம அரபிக்கடலே போய் விழுந்துருவாமே டியர். எனக்கும் சொன்னா டியர். ஆனா அது கிடந்த ஒரு வில்லம் குறுக்க நிற்கிறான். யாரவா சொல்லு, உடனே அவனை கில் பண்ணிடுறேன். அவர் இந்த ஆபீஸ்ல தான் இருக்கார். இங்கயா அவனை உடனே கொண்டுறேன். நடந்தது போகட்டும். இனிமே சந்தடி சாக்கல அவ கைய இங்கிலீஷ் பிக்சர் அதுல இதே மாதிரி ஒரு சீன். ஓஹோ, நீங்க என்னடா பயந்துட்டீங்க? நானாவது பயப்படுறாரு. நல்லா பயந்துட்டீங்க. ஒரு சமயம் நான் தான் நம்ம டைபிஸ்ட் அப்படி ஏதாவது சினிமா என்னங்க மேனேஜரா இருக்கலாம், ஆனா என்கிட்ட மரியாதையா தான் நடக்கும். ஓ ஐ அம் சாரி, கம் ஆன் டேக் இட். சிகரெட் கொடுக்கறதா உன் அகராஜர மரியாதையோ? ஹலோ, நாசன் கம்பெனி ஸ்பீக்கிங். யார் வேணும்? யாரு? செக்ரட்டரியா? ஓ நோந்தம்பிஸ்ர. குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன வேணும்? குட் மார்னிங். சாயந்தரம் குதிரை சவாரி போறேன். ஒரு நல்ல குதிரையா வேணும். இன்னைக்கா நாளைக்கா? இன்னைக்குதான். நாளைக்குதான் மாங்குடி போறேன். நேரா பங்களாவுக்கு அனுப்புறேன். ஓய் நிச்சயமா வரும். ஓய் குட் பை, குட் பை. பேசினது யார் தெரியுமா? யார் சொல்ல? லீலா. லீலா என்ன சொல்லிச்சு? சாயங்காலம் ஒரு கழுதை கேட்டியான். கழுதை எதுக்கோப்பா? அது என்னமோ தெரியாது. மாலை 4 மணி, காரி தரிசி கழுதை அங்க வரணும். இது உத்தரவு. எங்க பயணம்? எனக்கும் இந்த பெண்ணுக்கும் ஓட்ட பந்தயம். ஓ, அதுக்கு இந்த டிரஸ் போட்டுக்கிட்டு குருதா மேல ஓட போறாங்க. குதிரைகள் ஓட போகுதா? குருதை, குருதை. டேய் ஃபூல், குருதை இல்ல குதிரை. குருதைங்களா? ஓடா முண்டம். அதுக்கு நீங்க ஓடுறதுன்னு பேரா பந்தயம்? எனக்கு அவ்வளவுதாங்க. இது நல்லா இருக்க. ஓடுறது குதிரை, ஜெயிக்கிறது நீங்க. ஏன்பா குதிரை ரெடியா? என்ன மிஸ்டர் ஞானம், ரெடியா? ஓ ரெடியா இருக்குதுங்க. கேனங்கடம்பெல்லாம் மாட்டி பாயறதுக்கு ரெடியா இருக்குதுங்க. வெளியே வாங்கப்பா. வாங்க வாங்க. அதோ விளையாட்டு வேற. என் முகத்தில் விழிக்காத இடிய சுத்த முட்டாளா இருக்கான். சாதாரண விஷயம், இதுக்கு சரமாரிய பேசுறிய. ஒரு மனுஷன் மதிச்சு பேசலாம்டா. ஏன்பா இவனை மனுஷன் சொல்லி மனுஷ குலத்துக்கு அவமானம் உண்டாக்குறீங்க? சாரி லீலா, கண்டபடி உளராதம்மா. அவர் தான் உனக்கு புருஷனாக போறது. என்ன ஆச்சரியப்படுற? எனக்கு பின்னால் இந்த குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு வேற ஆள் கிடையாது. தெரியுமில்ல உனக்கு என்ன மிஸ்டர் மையப்பன்? நான் சொல்ல சரியா தப்பா? யாரு? இவரைத்தானே சொல்றீங்க? சரிதான்.
கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல இவனை காரிய தரிசி வேலையில இருந்து நீக்குங்க. லீலா, சின்ன பொண்ணு நீ சிந்திக்காம பேசுற, பெரியவங்களுக்கு அனுபவம் அதிகம்மா. ஆமா, இந்த மாதிரி முட்டாளர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? லீலா, நான் சொல்றத கேளு. இப்படித்தான் என் பேச்ச கேட்காம உங்க அக்கா வம்பு பண்ணி இப்ப வாதம் பிடிச்சவனோட கடந்து வாடுறான். நீ என் பேச்ச கேட்காம போனா அவ சோத்துக்கு திண்டாடுற போல நீயும் திண்டாட வேண்டியதுதான். ஆமா சொல்லிட்டேன். இப்பன்னு தெரியுது நீங்க என்ன அக்காவை பார்க்க விடாம முட்டுக்கட்ட போட்டிருக்கீங்கன்னு. பின்ன என்ன, சாபம் பேச்ச கேட்காம இப்படி தருவலை ஆட்டான்னா உனக்கு அவ கதிதான். நிச்சயப்படுத்தாதீங்கப்பா, நான் இப்பவே போறேன். அக்காவை அத்தானே அழைச்சிட்டு வந்து இங்கேயே குடி வைக்கிறேன். லீலா, என் ஆத்திரத்தை கலப்பாவே. என்ன பொறுத்தவரையிலும் தேவகி செத்து போயிட்டான். குழிப்பணத்தை தோண்டி எடுக்காரு. அவ இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாது, நீ அவளை பார்க்க கூடாது. அதை சொல்ல அவங்களுக்கு உரிமை இல்ல. ஏன் இல்ல? நீ போகவே கூடாது. நல்லா போறேன், அவங்களை அழைச்சுக்கிட்டு வருவேன். லீலா வருகிறேன். வாங்க விடுங்க. அவளை ஏமாந்தவன் இல்ல. விடுங்க, நான் வரமாட்டேன். தேவகி மாதிரி நீ என்ன விட்டு ஓடிட முடியாது. முடியாது. சொல்லுங்க என்ன இது? இப்படி இருங்க, இது என் குடும்ப விஷயம். என்னடா அக்கா அழைக்க போறேன். என்ன இப்படி சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாது. அத்தாவையா பார்க்க போறேன். இரு உள்ளவே. பாத்தீங்களா நீங்க டீ சாப்பிடுங்க. அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு, நானே போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. ஒரு டீ கொடுப்பா. ஏ முத்து, நீதான் போய் அந்த மூட்டையை கொஞ்சம் வாங்கிக்க வேண்டாம். ஏன் ஐயாராதவனை கட்டிக்கிட்டா அப்படித்தாண்டா? என்ன நான் முறைக்கிற? நான் ஏண்டா முறைக்கிறேன், எனக்கு தான் கை கால் உதவலையே. கை கால் உதவாதவரு கூட தான் கல்கண்டு மாதிரி பொங்கல் எடுக்கிறான். இப்படியே மூட்டை முடிச்ச தூக்கி கஷ்டப்பட்டா அப்புறம் கல்கண்டுல இங்க இல்ல முச்சுட. எல்லாம் உனக்காகத்தான். நீ ஒரு கதி இல்லாத சோம்பேறியை கட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு ஒரே கவலை. கடவுளுக்கு இல்லாத கவலை உங்களுக்காக வந்தது ஐயா. இது உங்களுக்கு அடுக்குமா? இந்த அநியாயம் செய்யலாமா? இந்த கண்ணீர் உங்களுக்கு பன்னீரா இருக்கு. கரிகாண்டி வேண்டாம், வாங்க போறோம். போட ஒரு பாவத்தை அறியுதுங்க. காமர டீ கொண்டு வந்தேன். அவமானத்தை உண்டாக்கிட்டியம்மா. நான் எங்க சென்று தேடுறது? நீ எப்படி கேள்வி நான் நினைக்கவே இல்லையே. நீ குடிய பிடிக்க போச்சு, நீ தேடுறமே பாழா போச்சு. செகண்ட் போய் தேடுங்கய்யா, போங்க அப்படியே. ஹலோ, குட் மார்னிங் மிஸ்டர் ராஜா. ஹலோ, எப்பதான் வந்த? இப்பதான் வந்தேன். ஒரு சிகரெட் ஒண்ணு கூட. தேங்க்ஸ். ஹலோ ஹலோ லீலா, யார் நீங்க? தெரியலையா? என்ன பார்த்தது கூட கிடையாது. இங்க காபி கிடைக்குமா? காபியா? இத கொண்டு. மமன கூட பணக்காரனுக்கு சகஜன்னு தள்ளிடலாம்.
மகளுங்கிற வாங்கி கூடவா மண் ஆயிடுறது. அக்காவை நினைச்சா வருத்தப்படாதம்மா. அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது தவிச்சா அழிக்கிறதுக்கு வழி செய்யணும். அதுக்கு நான் உடனே புறப்படணும். சரி, இப்பவே நீ தேவகிய பாக்குறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டு செய்யறேன். டேய் முனுசாமி, நீ எங்க எங்க வந்த? நீ எங்க வந்த? ஹலோ, அப்பாட்ட கண்டிப்பா சொல்லிடலாம், நாங்க திரும்ப வரவே முடியாது. சரி, வர வேண்டாம், இங்கேயே இருங்க. சரி, அப்ப நீங்க போலாம். போங்கண்ணா. நல்லா இருக்குது கதை. ஒண்ட வந்த பிராரி மூணு பிராரிய வரச்சிட்டான். அப்பா ராஜா வந்துட்டியா? பாப்பா லீலா, இவன் உனக்கு தெரியாது? இவன் தான் என் மகன் ராஜாராம். அப்பா நான் இப்போ அதான் வீட்டுக்கு வந்திருக்கிறியா? எஜமா காசு சாப்பிடுறீங்களா? எஜமா வாண்டாம்ப்பா. நான் தெரு வீட்டுல பாத்திருக்கேன். தெரியல, இப்பதான் அடையாளம் தெரியாது. வேலை சம்பாதிக்காம வீட்டுக்கு வர்றது இல்லைன்னு இவருக்கு ஒரு விரதம். பெரிய ஆளுதான், வயசு 28. ராஜகாலத்துல பிறந்திருப்பீங்க. நம்ம ஜாதக பொருத்தத்தை நாம பார்க்க வேண்டாம். சரி, நான் இங்க இல்லன்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஏன் நீ உங்க அப்பா கிட்ட சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டியா? ராஜா லீனாவோட அக்காவை தெரியும்ல உனக்கு? தெரியாது. சரி சரி, உனக்கு விஷயத்த அப்புறம் சொல்றேன். லீனா அக்காவை பாக்குறதுக்கு மாங்குடிக்கு போகுது, நீயும் கூட போ. துணைக்கு ராஜா அழைச்சிட்டு போறியாமா? நான் மாட்டேன் பா, எனக்கு ஆபீஸ் வேலை இருக்குது. இந்த ராஜா உன் ஆபீஸ் வேலை அப்புறம் இருக்கட்டும், லீவு போட்டுட்டு நம்ம கார் எடுத்துட்டு லீனாவோட புறப்படு, சரிங்களா? சரி. நீங்க சொன்ன அட்ரஸ் இந்த வீடு தாங்க. பேட்டரி கொடு. அப்பா அப்பா பக்கத்தில் விசாரிக்கலாம். தேவகி, இந்த அனாதைய கல்யாணம் செஞ்சு அவதிப்படுறேன்னு கவலைப்படுறியா? இது என்ன எப்படி பேசுறீங்க? இன்னையும் ஒரு மாதிரியா இருக்க. என்னங்க, என்னாலும் உங்களை சௌக்கியப்படுத்தி சந்தோஷமா வைக்க முடியல. லீலா வந்தாலாவது நம்ம குறை நீங்காதான் நினைச்சேன். அவளை நினைச்ச உடனே என் மனசு தாங்கல. அவதான் என்ன மறந்தாலும் என்னால அவளை மறக்கவே முடியல. சரி வா போலாம். நேற்றே வந்திருந்தா அத்தோட பாத்துருக்கலாம். இப்ப எங்கன்னு தேர்றது இதுக்கே மனசு உறிஞ்சிட்டிய? அக்கா எங்க போயிடுவா? நான் கண்டுபிடிச்சு தரேன். லீலா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீய சாப்பிடு, கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வா. கொஞ்சம் கூட மேனர்ஸ் தெரியல. சரி சரி, நான் அப்புறம் உங்ககிட்ட கத்துக்கிறேன். இப்ப எனக்கு வயிறு பசிக்குது. பசி பசி பசி, ஆணுக்கு பெண்ணுக்கா இதுதான் வித்தியாசம்.
எது? பெண்கள் எப்போது லட்சியவாதிக ஆங்க வயிற்றுக்கு பாத்துட்டு தான். குழச்சி சாப்பிடு எல்லாம் சரியா போயிடும். இதா பில்லு இது என்ன பண்றதுங்க? அதை சாப்பிடுறது சாப்பிட்டா போயிடுங்களா? வர்றேனுங்க. என்னங்க எல்லா வியாதிக்கும் இந்த சுகவேதி அல்வாவையே கொடுக்கறீங்களே, அப்புறம் ஏதாவது போடாமட்டா போயிடுறேன். போவர் சொல்றார். என்ன சொல்றாருங்க? கேளப்பா சுகவேதி அல்வா என்னும் கீர்த்தியுள்ள ஔஷதத்தின் மருத்துவ ஐயா போனப்பா இதை சிந்தால் நாளில் ஒன்றில் புளிச்சேப்பம் கீழ்வாதம் தந்த நோய்கள் ஆமப்பா மேகனோர் மூலம் பித்தம் அஜீரணம் கபவாதம் ஜன்னி நீங்கும் ஏறப்பா இவ்வுலகில் இதற்கு ஈடு இது ஒன்றே சர்வரோக சஞ்சீவியப்பா. இதனுடைய மகத்துவருக்கு என்னடா தெரியும்? சர்வரோக சஞ்சீவிடாயுது. அப்படிங்களா? சாப்பிடுற முறைய மட்டும் மாத்திக்கிட்டா போறா. ஒரு மனுஷனுக்கு தலைவலி காய்ச்சல் ஜலதோஷம் இருமல் எல்லாம் ஒன்னா வந்துட்டுதுன்னா இந்த சுகவேதி அல்வாவ எப்படா கொடுக்கறது? கொஞ்சம் விஷம் கலந்து கொடுத்துடுறாங்க. ஆமாங்க, அவ்வளவு வியாதிக்கு இந்த மருந்து சாப்பிட்டு கஷ்டப்படுறத விட மனுஷன் செத்து போறது நல்லதுங்க. ஏண்டா ஏம்பா என்ன பண்ணுது? தேவகி இன்னும் வரலையா? எல்லாத்தையும் விட்டுட்டுதானே தேவகி வரணும். இது என்ன வேலை? மூணனாம்மா நீயோ அத்தாடி எந்த ஊர் உனக்கு? வடரங்கம்மா. எனக்கு இதுல ஒண்ணும் லாபம் இல்ல, விக்கிறதுக்கு தான் கூலி. பாரிக்கு போய் யானை வேலை சொல்றிய பாப்பா. நீ என்ன பண்ணுவ? நானும் கூட வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா?
புதுசா சுகபேதி அல்வான்னு செஞ்சு அதையே கால்வலி தலைவலியில இருந்து கால்ரா வரைக்கும் குடிச்சிட்டு வராரு. இனிமே நீங்க இவரை நம்பாதீங்க, பேசாம சஞ்சீவ் மலை பக்கம் போயிடுது, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, வந்துட்டியா? எல்லாம் வித்துட்டியா? வித்துடுவே, நீ கெட்டிக்காரு இல்ல. உக்கறியண்ணா, அது யார் அது? நான் ஒரு வழி போக்கம்பா, இந்த அம்மா அவரை வழியில கண்டேன். மன்னிச்சிருங்க, அவர் என் கணவர். கணவரா? அப்போ பிடிச்சு உன்னை யார் யாருன்னு கேக்குறேன். சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சரி, வர இந்த அம்மா, இந்த இது செலவுக்கு வச்சுக்கோ. வாங்கிக்கம்மா, உன் அண்ணன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? இந்த என்னடி நாடகம்? நீ வியாபாரம் செய்ய போகல, வியாபாரம் இல்ல விபச்சாரம். இந்த அம்மா கஷ்டத்தை பார்க்க சகிக்காம நான் வழி துணைக்க வந்த அட பாவி. யாரா பாவி? இருக்கிற இடத்த மாத்திரம் நம்ம சொல்லணும், போலீஸ் ரிப்போர்ட் மாத்திரம் போதாது. தினசரி பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடு, நம்ம லீலாவுடைய போட்டோவையும் போட்டு. சென்னி ரகுவிலாசன், ஸ்ரீமான் ரகுநாத் அவர்களின் இளைய மகள் லீலா. காணாமல் போனது சம்மதமாக இதுவரையில் எந்தவித புலனும் கிடைக்கவில்லையாம். பாத்தீங்களா, பாத்தீங்களா, லீலாவை கண்டுபிடிப்பவருக்கு 1000 ரூபாய் பரிசு தருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிகிறது. போலீசார் தீவிரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்களாம். ஐயோ, பயப்படாத, கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறாங்களா? நான் எங்க அக்காவுக்கு உதவி செஞ்சிடலாம், அவ தடுக்கலாம். தேவகி இருக்கிற இடமும் தெரியலையே. ராஜா, இங்க வா, இப்படி உட்காரு. எங்க போயிட்டு லீலா தனியா விட்டுட்டு? என்ன தம்பி கேக்குற உங்க மாதிரியா பேசாம இருக்கிறீ? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காத, தெரியுமா? தனியா விட்டு வந்தது லீலாவா? நானா? பழி எம்எல்ஏ போட்டாச்சா? லீலா, லீலா கேக்காட்டி போய அப்பா, அந்த ஊர்ல ஒரு பொண்ணு. அந்த ஊர்ல ஒரே ஒரு பொண்ணு தானா? அப்பா லீலா மாதிரி சொல்லுங்கப்பா. லீலா, நீ சொல்லுறாஜா? அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு தேவகி ஞாபகம் தான்ப்பா வந்தது. அந்த பொண்ணுக்கு ஒத்தாசை செய்ய போய் அவ புருஷ அங்க வந்து இப்ப வழி துணைக்கு வந்த, அப்புறம் வாழ்க்கை துணைக்க வந்துடுவேன் அப்படின்னு. அப்பா உதவாங்கிறது மிச்சம். அந்த பொண்ணை யாருன்னு கேட்டேன். அது அக்காலே தான், அக்கனுக்கு வாதனாய் தான். எனக்கு தெரியல போச்சு, இத பத்தி எனக்கு முந்தைய சொல்லல. எந்த ஊர்ல பாத்தீங்க? உனக்கு சொல்ல மாட்டேன். அப்பா வடரங்கம். ராஜா விளையாடாத, உடனே போய் அவங்கள ரெண்டு பேரும் இங்க அழைச்சிட்டு வந்துடுங்க. லீலா, உன்ன போலீஸ் சிஐடி கண்டுபிடிச்சிடுவாங்கம்மா, ஜாக்கிரத. என்ன ஒண்ணு பண்ண முடியாது சிஐடி. என்ன துணி எரியற வாசனை அடிக்குது? வாசனையா?
என்ன விட்டுட்டு போயிட்டாள் வரமாதான் இருக்கிறேன் சுகமா இருக்கிற காலத்துல இப்படி சோம தூக்கி கஷ்டப்படுறேன் நீ மாத்திரம் மனசு வச்சுட்டுனா நான் தான் காப்பாத்துறேன் சொன்னத்தை கிடக்கலாம் நினைச்சு தச கடந்த கூச்ச மாதிரி ஆயிட்டு கங்கதி கிழக்கு பயல தர்மதான் மாதிரி பேசி போட்டீங்கடா உடனே இருக்கு சுகபேஜா கொஞ்சம் சாப்பிடுறீங்களா இல்லாட்டி போகரை பாக்குறீங்களா சரி சரி அப்போ போலீஸ் அடிக்கடி ஞாபகப்படுத்தும் எனக்கு ஒரு டவுட் இல்லை லீலா போனதுல இருந்து நம்ம மேனேஜர் ராஜாவும் காணும் என்ன என் பொண்ணு ஓடுதான் நினைச்சியா அப்படி ஒண்ணு நீங்க அதிகம் நிஜமா ஒரு சமயம் செங்கல்பட்டுல நம்ம மெய்யப்புற வீட்டுக்கு போயிருப்பாங்களோ ஆமாண்டா இருக்க இருக்கும் ஞானம் செங்கல்பட்டு போய் மெய்யப்பர் வீட்டுல நம்ம லீலா இருக்காலாம் பாத்துவா வேண்டா ராவா கொடி வாங்கிட்டியா மறந்துட்டேங்க வேண்டா நான் இப்படி சொல்லி தர்ற பாடத்தெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டா நீ நாளைக்கு என்ன போல பெரிய வைத்தியரா இப்படி ஆக முடியும் அதுக்கு என்னங்க ஒரு தோல்பட்டி அதுல நாளைக்கு சீசா அப்புறம் நான் வைத்தியிருந்தானே அதுக்கு ஒருத்தனும் கைய காட்ட மாட்டான்டா தலையதான் காட்டுவான் போட முட்டாள் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது அது பேரு தேவைக்கு தானே ஆமாங்க இல்லைங்க அவங்க நேற்று இதை விட்டு கிளம்பிட்டாங்களா இப்ப அவங்க எங்க போயிருப்பாங்க எங்கயோ பெரிய வயசு இருக்காராம் உட்காருங்க பாருங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு மருந்து கொடுத்துருங்க அது பிடிக்கல இந்த வியாதிக்கு சித்த வைத்தியத்துல சொல்லுதுங்க அடே ராமா போகர் எங்கடா அவரு வரவே நீங்களே அவரு போகர் சோடிடா ஓ இருக்கீங்களே பாருங்க கேளப்பா சரி சரி அவங்க போன இடம் நிச்சயமா தெரியாதா எனக்கு தெரியுங்க திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கா ஆமாங்க என்கிட்ட சொன்னாங்களே மிஸ் ராஜா புறப்படுங்க நாங்க வரோம் உடம்பு சரி பண்ணல என்ன வாங்க ஐயா சுகமேரி எல்லாம் கொடுப்பாரு சரி சரி டிரைவர் உடனே பக்கத்து ஸ்டேஷன் கொடு கீழே இறங்குடா நான் சொன்னபடி கேள்றா கீழே இறங்குடா வேண்டா திருநெல்வேலிக்கா போறாங்க ஏதோ வாயில வந்தது சொன்ன யோசியம் வர கத்திட்டு இருக்கியா அடிச்சு இருப்பாங்க சொன்னபடியே அடிக்கிறாங்க சொன்னபடியே அடிக்கிறாங்க அத்தானியும் தேடுறதான் என் வீடு பிரச்சனை என் வாழ்நாள் பூரம் அதுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா
ரெண்டு ஐஸ்கிரீம் கொண்டு வா. ஆமா, உங்க வைஃப் நீங்க ஏன் எழுதி வச்சீங்க? அதனால என்ன இப்போ இங்க மட்டும் எழுதி வச்சேன். நம்ம போனா ஒவ்வொரு ஊர்லயும் தான் அப்படி எழுதி வச்சேன். எல்லாம் போலீஸ்ல இருந்து உன்னை காப்பாத்த. சரி சரி, நம்ம வந்த காரியம் தேவைக்கே சேடுறது. டிரெஸ் மாத்திக்க புறப்படுவோம். அம்மா, அருமையான சாப்பாடு. சஞ்சீவி மலைக்கு வர்ற எங்களை போல யாத்ரீகர்களுக்கு நீங்க செய்யற உபகாரம் ரொம்பவும் வசதி. அம்மா, நானும் பணம் வாங்கிட்டு தானே சாப்பாடு போடுறேன். பணம் கொடுத்தாலும் இவ்வளவு பக்குவமா யாரம்மா போடுறா? நீ தங்கமான பொண்ணு, மகராசியா இருக்கணும். என்ன ஆசீர்வதிச்சு என்னங்க புண்ணியம்? அவர் ஆசீர்வதிங்க, அவருக்கு குணமானா போதும். பயப்படாது, மனம் போல மாங்கல்யம். உன் புருஷனுக்கு சீக்கிரம் குணமாயிடும், கவலைப்படாது. கனவில்லை தம்பி, சஞ்சீவிமலை சாரலே உனக்கு வைத்தியன் ஆகிவிட்டது. இயற்கையை விட நல்ல மருந்து ஏதப்பா? அம்மா, இனி உன் புருஷனோடு நீ சுகமாக வாழ்வாய். ஆனந்தம் தானவே
மாங்குடி அடையாளமே தெரியலையே. உடம்பு சௌக்கியமா இருக்குதா? சௌக்கியமா இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. சம்சாரம் எதுக்கு? வீட்டுல இருக்கா? இது யாரு? என் ஃப்ரெண்டு. அப்படி ஜாலியா டூர் வந்தோம். உங்களை பாக்குற சான்ஸ் எதிர்பாராம கிடைச்சது. இப்போ ரூம் வேணுமா? ஆமா. ஆரம்பம் மேல இவங்களுக்கு 114 ரூம் கொடுக்க வேண்டிய வசதி எல்லாம் செய்ய. அப்போ நீங்க மேல போய் ரூம்ல இருங்க, நான் அப்புறம் சாவகாசமா வர்றேன். ஹலோ, பர்ஸ். மனே 15 கிரவுண்ட், வீடு மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் ஆறு இருக்கும். இருக்கும் தேவகி. பாத்தியா? குட் மார்னிங் சிஸ்டர். யாருன்னு தெரியுதா? தெரியுது. வாங்க. நீங்க இவ்வளவு நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உட்காருங்க. குழந்தை இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையா? அம்மா, அப்பா, அம்மா. யாரு? நம்ம குழந்தையா? ஆமா. இது யாருப்பா? உங்க மாமா. கண்ணு டிராமாவே மாதிரி வீட்டு மாமா வராதே, அவரே போயிரு. அப்படி என்ன சொல்லக்கூடாது கண்ணு. இல்லம்மா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல கண்ணு டிராமா நடந்தது. பாப்பலாமா? சாமர்த்தியமா நடந்துக்கணும். என்ன? நான் வரேன். அவசரமா கூப்பிடுறாங்க.
யாரு? 111 நம்பர் ரூம்ல கூப்பிடுறாங்க. என்னையா? ஆமாங்க. வாங்க. தாங்க முடியாத வலி. ஆமா, கோப்பு எங்க? எங்கயோ போட்டார். அவர் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? என்ன ஆறுமுகம், நீ போய் டாக்டர் கூட்டிட்டு ஆகட்டுங்க. ஐயோ, கொஞ்ச நாள் இங்கே இருங்கள. அப்பா அம்மா, அப்படி வர கூடாது, கை பெட்டிக்கிடும். அப்படியே கொஞ்சம் அமைக்க விடுங்களேன். அப்பா உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறேன், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல. அப்பா தலைவலி கொள்ளுங்க, உடம்ப அலட்டிக்க கூடாது. அப்படியே கொஞ்சம் தடவை விடுங்களேன். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. உங்க கை விசேஷமா இல்லவோ? கொஞ்சம் பரவாயில்ல. பாப்பா ஜமா, டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வேண்டாம், போக சொல்லு. நல்லதுங்க. அப்பா வரீங்க? வந்துருவாங்கம்மா. சொல்றேன். உங்க முரட்டு பிடிவாதத்தினால உங்க குடும்பமும் என் குடும்பமும் விளக்கேற்றி வச்சு கூட வாரிசு இல்லாம போயிட்டு. நமக்கு சொத்து இருந்து என்ன? நிஜமா, இந்த மருந்த மூணு வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட சொன்னாரு. என்னுடைய அகம்பாவத்தினால யாரும் செய்யாத தவறு நான் செய்துட்டேன். குந்தம்மா சதா அழுதகன்னு சிந்திய நோக்கமாவே இருக்கா, செத்து போடுவா போல இருக்கு. என் மூளையை குழம்பி என்ன பண்றோம், எங்க போறோங்கிறது புரியல. நீங்கதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். உங்க ரெண்டு பேரால அழைய முடியாதுங்க. நான் போய் எங்க இருந்தாலும் அழைச்சுக்கிட்டு வர்றேன். மனசு வச்சு உத்தரவு கொடுங்க. நீ எதுக்கும் ஞான துணை கழிச்சிட்டு போ. அவங்கள பார்த்தா இந்த நிலைமையை சொல்லு. அப்படி அவங்க வரலன்னா உடனே உங்களுக்கு ஒரு தந்தி கொடு. சரிங்க, அப்ப இன்னைக்கே புறப்பட்டு போறாங்கம்மா. சரி, போயிட்டோம். Thank you.
அனாவசிய கேள்வி இப்படி மாறிட்டீங்க. மாறுவது மனுஷனுக்கு இயற்கை. சீக்காரியா இருந்தேன், அப்படியே இருந்துட்டேன், இப்ப தீர்மானமா இருக்கேன். இந்த நிலைமை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். நீ ஒண்ணும் புத்தி சொல்ல வேண்டாம், உன் வேலையை பாரு. கோடி நீங்க சந்தோஷமா இருக்க பாத்துக்கிறதால என் வேலை. அதான் நான் சந்தோஷமா இருக்கேன், நீ பாத்துக்கிட்டே இருக்க. நீங்களா நீங்கள இப்படி பேசுறீங்க? இது ஏதுடா வம்பு? நான் தான் பேசுறேன். இதுல கூடவா சந்தேகம்? நான் தூங்க போறேன், இப்ப வந்து தொந்தரவு பண்ணாத. கோவிந்தா. என்ன சார் இது? ஒண்ணு இல்லடா. ஏன் சார் நம்மளால லீலாமாவ கண்டுபிடிக்க முடியல? எதுமொழி தப்பு என்ன சார் சொல்றது? ராஜா பைய பொல்லாத வேண்டா. ஒரு சமயம் அக்கறை பேசிட்டு போயிருப்பாங்களோ. இந்த ஹோட்டல்ல தான் சார் தங்கியிருக்கணும். எந்த ஹோட்டல்?
இந்த ஹோட்டல் தான் சரியா சார். இந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சுக்கிட்டு இன்னைக்கே புறப்பட்டு மைசூர் வரும்படி எஜமானுக்கு தந்து கொடுத்துருவோம். நம்ம வீட்டு வேலைக்காரியா இருந்தா தேவி அவளுக்கு வந்து பவிஷ பாத்தீங்களா? நெஞ்சு வெடிச்சிட போகுது. ஏன் கவலைப்படுற? பழையபடியே நம்ம வீட்டு வேலைக்காரியா செய்யிருக்கா தான் நான் இப்பவே பிளான் போட்டு வர்றேன். ஆனா அது சக்சஸா முடியறது உன் கையில இருக்கு. என்ன இந்த பிளான் சொல்லுங்களே. துரை நீ மயக்கிற மயக்கல சொல்றதுதான் கேக்குற நாய்க்குட்டி மாதிரி செஞ்சிடணும். இப்பவே தனக்கு வாங்கின வீட்டை நமக்கு கொடுத்து தான் இப்படியே அவனை சிறுக சிறுக இன்சால்வெண்ட் ஆக்கிடணுங்கிற. என்ன கோபு வாங்க மிஸ்டர் தரே வாங்க வாங்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். பாபா என்ன வாங்க என்னவோ இன்சால்வெண்ட் இன்சால்வெண்ட் யார பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்ல பாப்பா கார் வேணும்னு இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்துல ஒரு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்களும் வந்துட்டீங்க அவ்வளவுதான். ஓஹோ என் காரைய பாப்பா வச்சிருக்கமே ரொம்ப சௌகரியமா போச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பிரதர். இன்னைக்கு அருமையான ஒரு டான்ஸ் சீட்டுதான் ரிசர்வ் பண்ணிருக்கேன். போயிட்டு வாங்க. ஹோட்டலை பத்தி கவலைப்படாதீங்க பிரதர், அதுக்கு நான் இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் அப்படி ஜாலியா உங்க கார்ல பாப்பா கார்லயே போயிட்டு வாங்க. டைம் எட்டாயிருக்குது நான் ஹோட்டலுக்கு போறேன். அப்போ பாப்பா துறைய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குதா? மாடமாளியா இருந்தா கூட நீங்க எனக்கு எப்படி பிடிக்கும்? எப்போதும் கூடவே இருக்க முடியுமா? உயிர் கொஞ்சமா உலாவிட்டு வர்றேன்னு உடம்புகிட்ட சொல்லிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அம்மா நீங்க வரச்சுன்னு இல்லாமே ஐயா ஓட்டல் இருக்காரு அறிமுகம். அவர் ஓட்டல மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்க கோச்சுக்கிட்டாலும் சரி அந்த கோபு வந்தாலும் வந்தான் ஐயாவுமே மாறி போச்சு. குடிச்சு கூட பழகிட்டாருங்க. அப்படியா? ஆமா அவனோட